வணக்கம் நேயர்களே, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சற்று முன்னர் செய்த ஒரு காரியம் பலரையும் விசித்திரத்தின் உச்சத்துக்கு கொண்டு போய் விட்டிருக்கின்றது. அதாவது, சாதாரணமாக அரசியல்வாதிகள் தாங்கள் செய்த விடயங்களை வெளியே சொல்லி விளம்பரங்களை தேடுவார்கள். ஆனால் தனது தொகுதியில் இருக்கின்ற ஒரு பிரச்சனையை தான் செய்வேன் என்று உறுதி கொடுத்துவிட்டு உடனடியாக அந்த பிரச்சனையை பொதுமக்களின் பார்வைக்கு வெளியே கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதாவது, இந்த நடந்த சம்பவம் என்ன அப்படி என்று சொன்னால், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி டாக்டர் நடேசன் சாலை பகுதியிலே மக்களை சந்தித்து கொரோனா தடுப்பூசி முகாமில் பங்கேற்று பயன்பெறுமாறு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டு இருந்திருக்கின்றார். அப்போது இந்த குடிநீர் கழிவு நீர் வடிகால் அமைப்புகள் வந்து சரியாக இல்லை என்று சொல்லி அந்த மக்கள் குறையை கூறியிருக்கிறார்கள். உடனடியாக அந்த குடிநீரை தானே பரிசோதித்து பார்த்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விரைவில் இதற்கான தீர்வுகளை செய்து தருவதாக உறுதியளித்திருக்கின்றார். மேலும், தான் உறுதியளித்திருக்கின்றேன் என்ற விடயத்தை அவர் உடனடியாக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே கூறியிருக்கின்றார். ஒருவேளை அவர் இந்த உறுதியை செய்து கொடுக்காமல் விட்டால் ஏனையவர்கள் நாளை உதயநிதி ஸ்டாலினை பார்த்து நிச்சயமாக கேள்வி கேட்பார்கள். துணிந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவ்வாறு ஒரு நடவடிக்கையை செய்திருக்கின்றார். இது முன்னுதாரணமான ஒரு நடவடிக்கை என்றுதான் கூற வேண்டும். நிஜமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த அரசியல் நடவடிக்கைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை வந்து கமெண்ட் வாயிலாக தெரிவித்துவிட்டு தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.